இன்றைக்கி வந்து ராபி சமையலில் பீர்க்கங்காயை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். தோசையும் சட்னியும் சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் வச்சு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயை தூள் சீவிட்டு நல்ல பொடியை அப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ காய்கள் நறுக்கியாச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்குறோம். நம்ம சட்னி அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அரிஞ்சிட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறோம். வாங்க எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் உளுந்து போட்டு பொன் நிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. கடலைப்பருப்பும் உளுந்தும் செவந்துருச்சு. நம்ம அதிலே வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நான் அவங்கவுங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. பீர்க்கங்காய், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாமே இப்போ வந்து மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மிக்சிக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னி வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு வந்து போட்டுக்கிறேன். வேடிக்கட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு சட்னி வந்து நைஸாக அரைச்சாச்சு. அதில் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சட்னியும் பீர்க்கங்காய் சட்னியும் தோசையும் தயாராக இருக்குது. வாங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பீர்க்கங்காயில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம உடலுக்கு வந்து தேவையான நீர் சத்து இதில் இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது பீர்க்கங்காயில். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.